பட்டி ஹீரோ நீதம்பா, கணேசானி கருண வச்சா நானும் ஹீரோப்பா. வனஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு போட்டியில ஜெயிச்சாகணும். வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ் வைக்க போறேன். அப்போ நான் முதல் படம் பண்ணும்பொழுது அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பைக்கை பற்றின ஒரு அப்சஷன்லேயே இருப்பார். படம் முடிக்கிறத பார்த்தியா, பெரிய சினிமா காரனா வர போறானாக்கு. கம்மன்றுங்க, அவன் காதல விழுந்துற போகுது. என்ற வைய பெரிய இன்ஜினியரா வருவானாக்கு. என்றா உங்க அம்மா சொல்றது கேட்டியா, பெரிய இன்ஜினியரா வரணுமாக்க. பார்க்கலாம். Its debris was found on the ocean floor and all five people aboard were killed. மேலந்து யாருமே இல்ல, ஒரு நாள் மத சுத்தி என்ன இவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒருத்தன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். நண்பர்கள்ல அவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நினைச்ச நண்பர்கள் இல்ல, எல்லாமே போயிட்டாங்கன்னும் போது நமக்கு என்ன இருக்கும், தனியா கட்டல, நமக்கு எதுவுமே தெரில, எதுவுமே உண்மையிலே தெரில எனக்கு. ஸோ அப்ப வந்து நான் எந்திரிக்கிறது நிறைய போறானே, என்னடா நம்ம இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருக்கவங்கலாம் இருப்பாங்கன்னு நினைச்சோம், அவங்க எல்லாம் போறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. கண் கலங்குனேன். நான் ஒரு ராசி இல்லா ராஜா. அந்த படம் பாடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மார்க்கெட்டே போச்சு. சஞ்சு ராமசாமி, ஏர்வாய்ஸ் மொபைல் போன் கம்பெனி முதலாளி. ஏ லவர்? அவரு உங்களவரா? ஆமா சார். அன்பு தோழி, தோழி காதலி, அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. இந்த படத்துல வந்த பாத்திரங்கள் போக அதுவே காதலா வந்ததா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, பட் மறுக்க முடியாமல் இருவருக்கும் அது கடைசி வரையில் இருந்தது. எந்த பிரச்சனைக்குமே விட்டு கொடுக்கறது தீர்வே இல்லை, அது தற்காலிகம் தான். புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறது தான் உண்மையான தீர்வுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப உன் லைஃப் இங்க எனக்குன்னு ஒரு வேலை, ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நிம்மதியான லைஃப், இது போதும். ஐ எம் ஹாப்பி. பாழடைந்த வீடு, மூடப்பட்ட கதவு, ஆன்லைனில் உணவு என தினந்தோறும் தனிமையையே விரும்பி உள்ளார் கனகா. கனகா அவரும் இன்றைக்கு ஆழ்வார்பேட்டையில் உள்ள பங்களாவில் உள்ள பூட்டிக்கிட்டு தனியாவே இருக்கிறாரு. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் அவர்கிட்ட பேட்டி எடுக்க சென்ற போது அவர் சொன்னாரு, என்ன ஒருத்தன் காதலிச்சான், கல்யாணமும் பண்ணிட்டான், வெளிநாட்டுக்கு போனான், இன்னும் வரல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாரு. யாருங்க அவரு, போட்டோ கொடுங்கன்னா போட்டோ தரமாட்டேன்ட்டார். ஆனா பத்திரிகாரங்க எல்லாருமே கனகா ஒரு மனநோயாளி அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் இன்னமும் கனகா ஆழ்வார்பேட்டையில் உள்ள பங்களாவில் பூட்டி கொண்டு 2 வேலைக்கார பெண்களுடன் தனிமையில் வாழ்கிறார். திருமணம் செய்யாமல் வெளியில் வரமாட்டார், வெளியில் முகத்தை காட்ட மாட்டார், பத்திரிகைக்காரங்கள்ட்ட குறிப்பாக பேட்டி எடுக்க அனுமதிக்க மாட்டார். அவங்க ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் வேறு, அவர் லவ் ஃபெயிலியரில் அப்படி உட்காந்து கதவை மூடிட்டு அந்த வீடை பார்த்தா அவளுடைய நினைவை நெஞ்சில் சுமந்து உயிர் பிரியும் வரை அவள் நினைவோடு வாழ முடிவெடுத்து திசையேதும் இல்லாமல் புறப்பட்டு விட்டான் சிதம்பரம். ஆனால் காதல் புனிதமானது, ஆனால் காதலிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது தெய்வீகமானது. அரண்மனை வாசத்தை தொடர்கிறான் சிதம்பரம். எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு 5 ரூபாய் எடுத்து அந்த கிழவிட்டு கொடுக்குறாங்க. அந்த கிழவி அந்த பணத்தை வாங்கிட்டு, எம்ஜிஆர் நீங்க நல்லா இருக்க அப்படின்னு எஸ்எஸ்ஆர் நல்லாருன்னு சொல்றது எம்ஜிஆர். அப்ப கொடுத்தா எம்ஜிஆர் ஒரு ரிஜிஸ்டர் ஆகுது இல்லையா, யார் பாடினாங்களோ அந்த ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடல. அந்த பாட்டு சுஜாதாங்கர் படத்துல வந்த பாட்டு, நீ வருவாய் என நான் நினைத்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன், கண்கள் தவித்திருக்க உள்ளம். அவங்க பாட்டு சொல்லி கொடுத்த உடனே இந்த அம்மாவும் பாடிருக்காங்க, வருவாங்க வருவாங்கன்னு, ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. மணி ஒன்னான உடனே எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதான் இது. நல்லா பண்ணதுக்கு காரணம் வந்து அவர் வரல, முதல் பாடும்போது அவர் கேட்கலையான்னு. 1:30 ரெக்கார்டிங் முடிஞ்சது, 2 ஆச்சு 2:30 ஆச்சு 3 மணி ஃபோன் வருது. பொதுஜனங்களை சேர்க்கறதுக்கு இன்னும் ஏதோ ஒண்ணு குறையுது. ஏதோ குறையல, ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன? మనకి ఎలాంటి పరిపాలన కావాలో ఒక్కసారి ఆలోచించండి. మాట తప్ప
YSRCP chief Jagan Mohan Reddy throws a big surprise after winning a big in both the Lok Sabha and the assembly polls in Andhra Pradesh. கலவாணி படத்துல வர மாதிரியே உங்களுக்கு ரியல் லைஃப்ல கல்யாணம் ஆச்சு அப்படினு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தோம். அது உண்மையா? உண்மையா? Captain Vijayakant's final journey. He was a captain. Not only in the world of cinema, but also in politics. He won the hearts of the people. Captain Vijayakant, who was known as the most humane political leader, he had a huge following, like the way you can see it here. Oru manushan periyum bodhu avan thai eluda avan oru nalla magan avanai pullinga eluda avan oru nalla thagappan அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரர். அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுதப்பா. எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எபிசோடில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. இல்லை இல்லை, நான் வந்திருக்கிறேன். மகான் வணக்கம். இது சும்மா டெஸ்ட்டு. மகான் பிஸ்னஸ் மேக்னெட், இது சேர்த்திக்கோங்க. அது சொல்லி மகானாகவே இருந்துடக்கூடாது. அவருடைய பிஸ்னஸ் மேக்னெட், ஓகே, மகான் பிஸ்னஸ் மேக்னெட் மகான் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் இந்த இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவில் நடப்பது எல்லாமே வந்து உங்களோட வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மகா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, சந்தோஷம். இது வந்து ஒரு புது கான்செப்ட்டு. சினிமாவில் நடப்பது வாழ்க்கையில் நடக்கும். நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அது படம் எடுக்கிறவங்க, பார்க்குறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டரு, ரசிகர்கள், கதாசிரியர்கள் எல்லாத்துக்குமே நடக்கும். அது வந்து இம்பேக்ட் பண்ணும். நான் சொல்கிறது வந்து சினிமா பார்க்குறதுனால அந்த இன்ஸ்டண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அடுத்ததாக ஒருத்தர் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னாலும் அந்த அவங்களுக்கு நடந்த இன்ஸ்டன்ட் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். இது என்ன புது பொருளியாக இருக்குது? இதுக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ ரஞ்சிதமே ரஞ்சன்மே பாட்டுக்கு விஜய் கூட டான்ஸ் ஆன ஹீரோயினுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து ஒருத்தர் கூட நிச்சயமாகுது. அது ஃபஸ்ட்டு பட ஹீரோ ராஷ்மிகா, ஒரிஜினலாகவே நிச்சயமாயிருது. நிச்சயமான கேப்பில் வந்து தெலுங்கில் ஒரு ஃபிலிம் நடிக்க போகிறாங்க. அதில் வந்து இங்கேம் காவாலேங்கிற பாட்டு வந்து ஹிட் ஆகுது. கீதா கோவிந்தம் இங்கிம் இங்கிம் இங்கிம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படின்னா, இவன் மனவரையில் உட்காந்துருப்பா, விஜய் தேவரகொண்டா போய் காலில் விழுந்து எனக்கு இவங்க கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. அப்படி அவள் ஆக்சுவலாக கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையை விட்டுட்டு விஜய் தேவரகொண்டாவை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கரெக்டா? ஆமாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே பிரச்சனையை ஒரிஜினலான நிச்சயம் நின்று நின்றுச்சு. படம் மட்டும் இல்லை வேற காரணமும் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வந்து எது நடக்குமோ அது கதையாக வரும், நீங்களும் எது நடக்க போகுதோ அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்கிற. அந்த இப்போ லவ் டுடேன்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு, நான் ரியல் டைம்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் வரேன். அந்த ஃபிலிமில் வந்து செல்ஃபோன் மூலயமா ஒரு ப்ராப்ளம் வந்து கடைசியில் சுமூகமாக முடிஞ்சிடும். இதுதான் அந்த பேஸு. படம் ரிலீஸ் ஆகி 10 நாள், அந்த ஃபிலிம் டைரக்டர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்யூட்டு மாத்தமா யாரை புகழ்ந்துட்டு மியூசிக் டைரக்டர் புகழ்ந்தீங்க, அவரை மாதிரி மியூசிக் போடுறதுக்கு யாரும் இல்லைன்னு போட்டிருப்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா இதெல்லாம் அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருப்பார். அந்த ட்வீட்டை எடுத்து போட்டு இப்போ திட்டிகிட்டு இருப்பாங்க. பழைய மெசேஜ்னால படத்தில் வந்து பிரச்சனையாச்சோ, அதே மாதிரி ஒரு பழைய ட்வீட்னால ஒரு பிரச்சனையாச்சு. ஓகேங்களா? இது வந்து ரியல் டைம் இன்ஸ்டன்ட்டு. இப்போது மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மந்திரகுமாரி? மந்திரகுமாரி இல்லை, மந்திரி குமாரி. மந்திரியா? இது வந்து எம்ஜிஆர் சிறு சிறு வேடங்களில் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஹீரோவாக எஸ்டேப்ளிஷ்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னம்னா அது மந்திரி குமாரி சொல்லலாம். அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள். ஓகேங்களா? அந்த மந்திரி குமாரியோடைய ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னம்னா, ஒரு கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சி சரியாக நிர்வாகம் பண்ணாத ஒரு ஆட்சியை அகற்றிட்டு கடைசியாக வந்து எம்ஜிஆர் வந்து மன்னராகிறது தான். மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர்ற மாதிரி அந்த ஸ்டோரியை அமைச்சிருப்பாங்க, அது திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1950s வந்த ஃபிலிம்னு நினைக்கிறேன், 50s 60s அந்த 45 அந்த மாதிரி வந்த. இந்த ஃபிலிமில் நடித்த எம்ஜிஆரும் இந்த ஃபிலிம்முக்கு கதை வசனம் எழுதிய கலைஞரும் தமிழ்நாட்டுக்கு உண்மையாகவே மன்னராகிறாங்க. இது எவ்வளோ பெரிய உதாரணம், சினிமாவில் நடப்பது வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் எத்தனையோ ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாலும் இது வந்து உங்களுக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள். ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற ஆட்சியை அகற்றிட்டு கிளைமேக்ஸில் வந்து எம்ஜிஆர் வந்து மன்னராகிறது தான். தமிழ்நாட்டில் உண்மையாகவே மன்னராக 3 முறை 5 முறை ஆகியிருக்கிறாங்க. இப்போ அந்த டைரக்டர் மன்னராகாததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை அது எனக்கு தெரியல, அந்த டைரக்டர் பற்றி எனக்கு தெரியல. ஒருவேளை அவரும் எம்எல்ஏ எம்பி ஆகியிருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட், ஏதோ ஒரு வகையில் அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாருமே ஒரு போஸ்ட் தானே இருக்குது, அதில் இந்த நிறைய பேர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இந்தியாவிற்கு தனது நண்பனின் அழைப்பை ஏற்று வந்து பிறகு தமிழ் திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஒரு இயக்குனர், அதுவும் ஒரு அமெரிக்கர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அவர்தான் எலிஸ் ஆர் டன்கன். இன்றைய இளம் சினிமா ரசிகர்கள் பலரும் அதிகம் கேள்விப்படாத சினிமா பிரபலம், தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன் எம்ஜிஆர் நடிகராக அறிமுகமான முதல் படமான சதி லீலாவதியை இயக்கிய பெருமை இவரையே சேரும். எம்ஜிஆரின் திரைப்பயணத்தில் திருப்பு முனையாக அமைந்த மந்திரி குமாரி படத்தை இயக்கியவரும் இவரே. உக்ரைன்ல வந்து ஒரு காமெடி ஆக்டர் வந்து அந்த நாட்டுடைய அதிபராகிறாரு, அதே மாதிரி காமெடியாகவும் ஆயிடுது. ஃபிலிம்ல வந்து நீங்க நல்லவங்களாம் நடிக்கும்போது ரியல் லைஃப்லையும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது. படம் வந்து எத்தனை 20-25 வருஷத்துக்கு அப்புறம் ரியல் லைஃப்லையும் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆட்சியை அகற்றிட்டு புது கொள்கை வந்து ஒன்று வருது. அப்படின்னா ஒரு காமெடி ஆக்டர், நல்ல ஒரு நகைச்சுவை, நல்லாத்தையும் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டரோட ரியல் லைஃப் நல்லா ஜாலியாக தானே இருக்கணும்? இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எப்படி தெரியுங்களா இருக்கும், இந்த படத்தில் நடந்தது இந்த படத்தில் இவருக்கு நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சுன்னா இதில் நடித்த மாதிரி ஏன் இவருக்கு நடக்கலை, இதில் நடந்தது ஏன் இப்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு போகக்கூடாது. அப்படி போனோம்னா இந்த தியரி வந்து டோட்டலி வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிரும். டோட்டலாக இந்த இது நான் என்ன அப்படின்னா, எல்லா இன்ஸ்டண்ட்டுமே அப்படி நடந்துட்டு இருந்தால் மனுஷன் வாழ முடியுமா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஒரு கண்டென்ட் அப்படியே தொடர்ந்து வரும். ஒருத்தர் எப்படி அடுத்தவன் காதலியாகவே காதலிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தன் வேலைக்காரியாகவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் அப்ளை ஆகும். இவங்களுக்கு நீங்கள் ரசிகராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதோட பாதிப்புகள் இருக்கும். கடவுளோடைய கதையும் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும், உலகத்தில் ஏகப்பட்ட கடவுள் இருக்குது, ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது, கடவுளோட வேலை என்ன அப்படின்னம்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா போய் கேட்டு வாங்கிக்கணும், சாமி குடுசாமி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். இந்த இடத்துல நான் மதத்தை காப்பாற்றுறேன், கடவுளை காப்பாற்றுறேன், மொழியை காப்பாற்றுறேன், ஜாதியை காப்பாற்றுறேன், மதத்தை காப்பாற்றுறேன்னு போனீங்கன்னா அந்த கடவுளுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான். கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர் மலேசியாவில் மட்டும் 40,000 கோடி, மலேசியாவை தாண்டி ஐரோப்பா நாடுகளிலும் அவருடைய முதலீடுகள் ஒவ்வொரு நாடுகளிலும் 40,000 கோடி இருக்கு.
அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் பெரிய தொழிலதிபர், சட்டவிரோத தொழிலதிபர் யாரு? அனந்தகிருஷ்ணன். கோப்பா வந்திருக்காரப்பா, இந்த மடத்துக்கு பல கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு, இந்த மடத்தை விரிவுபடுத்துறேன். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும். தந்தையை சந்திக்கவே மறுத்துட்டேன். புத்தர் ஸ்டோரி, ஐயப்பன் ஸ்டோரி, ராமர், முருகர் அண்டு மகாபாரதம், இதில் எல்லாமே பார்த்தோம்னா வனவாசம்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் ஸ்டோரின்னு சொல்கிறதுனால ஸ்டோரி கிடையாது, ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குது. கடவுள் நமக்காக அவதாரம் எடுத்து வராரு. அது எதுக்காக அவதாரம் எடுத்து வர்றாருன்னா நமக்கு புரியணுங்கிறதுக்காக. இவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். ஏன்னா இவங்க ஃபைட் மோடில் இருக்கிற கடவுளை தான் எடுத்துக்குவாங்கங்கிறதுக்காக தான் இந்த அவதாரம் எடுத்து வராங்க. மகாபாரதத்தில் வனவாசம் போகிறாங்களா, ராமாயணத்தில் போகிறாங்களா, ஐயப்பன் வனவாசம் போகிறாரா? இந்த கான்செப்ட் வந்து அவங்க மதத்தில் வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ புத்தர் வந்து நமக்கு மாற்று மதம் தான். இப்போ ஏர்டெல் கம்பெனிக்கார் ஓனர் வந்து பையன் வந்து புத்தர் வழிபாட்டில் இருந்தால் அப்படி புத்தர் எப்படி சொத்தெல்லாம் வேண்டாம், அரசராக இருக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு அந்த போன மாதிரியே இவங்களும் வந்து போயிடுறாங்க. இது சும்மா இதை வந்து ஒரு 19 சொல்ல, அதை படமாக நினச்சி பார்க்குறீங்க, உங்கள் டேட்டாவில் ஃபீடாகி அந்த கெட்டது உங்களுக்கு நடக்குது. கெட்டது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ராமரை நம்புவேன், இன்னொருத்தர் வந்து வேறொரு கடவுள் நம்புவாங்க, இந்த உலகத்தில் வேறொருத்தர் வேற ஒன்று நம்புவாங்க, நான் நம்புறத அவன் நம்ப மாட்டான். ரெண்டு பேத்துக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் எங்கே வருது அப்படின்னா, நான் ஒரு கதையை படித்து ராமபக்தராக மாறி என்னை நான் காப்பாற்றிக்கிட்டேன், இப்போ நான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாருமே இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே ஒருத்த வேறொரு கதையை படித்து அவனை காப்பாற்றிருப்பான். அப்போது அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் காப்பாற்றும் அளவுக்கு கடவுள் வந்து வீக் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு அன்லிமிட்டெட் பவர்ஸ், அதாவது எல்லை இல்லாதவன் அப்படிம்போம். அன்லிமிட்டெட் பவர் இருக்கிற ஒருத்தரை போய் நாம் காப்பாற்றணும்னு நினைக்கும் போதே நீங்கள் கும்பிட்ற கடவுள் வந்து வீக்குன்னு ஆயிரும். ஓகேங்களா? அதனால் அப்படி நீங்கள் காப்பாற்ற போயிட்டீங்கன்னு வைங்களேன், வாடி வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏர்டெல் ஓனருக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு கதையில் என்னென்னாச்சோ அது நடக்கும். அது டீப் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். அதை நான் பதிவு பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு தப்பான உதாரணம் மாதிரி ஆயிருங்கன்னா நான் அதை பதிவு பண்ண முடியாது. ஆனால் பரப்பலாம். யாராவது வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தம்பி இந்த கோயிலுக்கு போப்பா, இந்த கதையை படிப்பான்னு சொல்லி அவங்கள காப்பாற்றலாமே ஒழிஞ்சிட்டு நம்ம போய் கடவுளை காப்பாற்றுற அளவுக்கு வி ஆர் நாட் இது. அப்போ ஏன் கடவுள் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுங்களா? கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் 50 இருக்கிறோம், எந்த கிரிக்கெட் பிளேயர்ஸாக செத்துப்போன நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப வெரி ரேராக இருக்கும், அந்த பேரெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பார்த்த சின்ன வயசில் பார்த்த அத்தனை பிளேயர்ஸுமே இன்னுமே உயிரோடு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் உயிரோடு தான் விவின் ரிச்சர்ட்ஸு, கவாஸ்கர்லேருந்து எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து எப்படின்னா செஞ்சுரி அடிக்கணும் செஞ்சுரி அடிக்கணும்பாங்க. இது மைண்டுக்குள்ளே போய் எங்கே ஃபீட் ஆகுதுன்னா, அவன் லைஃப்பில் போய் அந்த 100 அட்டன் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கிடைக்கும். நான் இப்படி ஒரு ரிசர்ச் பண்ணி செட்டில் கார்க்கு ஃபஸ்ட்டு சாம்பியனானவனை பார்த்தா 99 வாழ்ந்துருக்கிறாரு. இங்கே கொடுக்குற அந்த இன்புட் டேட்டா வந்து அங்கே போய் அவுட் புட்டாக மாறுது. அப்போது கடவுள் ஏன் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறேன்னா, மனிதன் இப்போ நான் இவ்வளோ அறிவாக பேசினாலும் என்னை விட இன்னும் நல்ல கண்டென்ட்டெல்லாம் இருக்கும், எனக்கு வந்து இந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து கிரிக்கெட் வந்து 1950 நடக்குது, 60 மேட்சாக 50 மேட்சாக மாறுச்சு. இதில் ஃபஸ்ட்டு டபுள் செஞ்சுரி அடித்தது யாருங்க? சச்சின் டெண்டுல்கர். அது அடித்த வருஷம் பார்த்தோம்னா 2000. கிட்டத்தட்ட 40 ஒரு 50 கிரிக்கெட் ஆரம்பித்து ஒன் டேல வந்து டபுள் செஞ்சுரி அடித்தது. அதுக்கப்புறம் டபுள் செஞ்சுரி அடித்தவங்க வந்து 10 சேவகே 2-3 டைம் அடிச்சிருக்கிறார் நினைக்கிறேன், எனக்கு அந்த பேர் சில தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னம்னா, நீங்கள் ஒரு ஒன்று பார்க்காத வரைக்கும் நீங்கள் ஒன்று நம்பிட்டு இருப்பீங்க, பார்த்ததுக்கப்புறம் அதை தாண்டிடுவீங்க. அப்போ சச்சின் வந்து ஃபஸ்ட்டு டபுள் செஞ்சுரி 50 ஒன் டே மேட்ச்சில் அடிக்கிற வரைக்கும் யாருமே அடிக்கலை. அவர் அடித்ததுக்கப்புறம் அடுத்த 1 எல்லோரும் அடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா, ஓ ஒன் டேயில் 200 நம்மளால் அடிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அதுக்கப்புறம் வந்து, அதுக்கப்புறம் 10 அடிச்சிட்டான், இன்னும் அடிக்க போகிறான். ஆனால் இதுக்காக எடுத்த டைம் வந்து 40-50 ஆகிருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா இதை விட நீங்கள் டேட்டா பேஸில் வந்து எப்படி 200 பதிஞ்சோடனே அடுத்த நிமிஷம் 200 அடிக்கிறான் பார்த்தீங்களா, அது 2-3 டைம் அடிச்சு போட்டேன் அப்படி சேவைகள்லாம். அதே மாதிரி தான் நீங்கள்னா நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கடவுளை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது கொண்டு வந்து கொடுத்துருக்கும்.
ஆனால் இவ்வளோ நான் கடவுளை கும்பிட்டு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னம்னா, சினிமாவில் நடக்கிறது வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிற தியரிப்படி நீங்கள் எதை எதையோ பார்த்து மயங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கான ப்ராக்ரெஸுக்குள்ளே வந்து நீங்கள் போகிறதே இல்லை அப்படிங்கிறதான். அப்போ என்னங்க சினிமாவில் நடக்கிறது வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னம்னா, என்ன நியூஸ் ரீடர் என்ன பண்ணுவேன், இன்று மழை பெய்தது, காட்டில் வெள்ளாமை வந்தது, தண்ணி நல்லா பாயுது, பறவை பறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு 10 நியூஸ் சேனல்காரர் வச்சானே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வேறு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ நியூஸ் சேனல்காரர் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, எவனாவது ஒருத்த கீழே விழும்போது டன் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டு இது பண்ணுவான். அப்புறம் அவனோட இன்டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னம்னா, நேற்று கீழே விழுந்தது போட்டோம், இன்றைக்கி வேறு எதுவும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட மோசமான இன்ஸ்டன்ட் பார்த்தியா, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறது நான் தான் முதல்ல கவர் பண்ணேன், வெள்ளத்துக்குள்ளேருந்தே பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆடியன்ஸுக்குள்ளே அவன் ஆடியன்ஸுக்குள்ளே வந்துடுவான், ஆடியன்ஸ் அந்த சேனலுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ ரெண்டு பேருமே சிக்கிக்குவாங்க. இப்போ ரோட்டில் வந்து நிறைய பேர் பைக் ஓட்டுறாங்க, எல்லாரும் அழகாக ஓட்டிகிட்ருக்குறாங்க, இவன் தானே ஹீரோ, நேராக வீட்டுக்கு போகிறான் வரான். இப்போ இந்த யூடியூப்பில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பைக்கை முறுக்குவான், வாங்க செல்லும் முறுக்கி பாருங்க அப்படின்பா. அவன் வந்து பிரச்சனைக்காக பைக் ஓட்டுறான், இப்போ கடைசியாக அவன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறானா. நீங்கள் அவனை ஹீரோவாக பார்த்தீங்க, ஏன் ஹீரோவாக பார்த்தீங்க, நார்மலாக வண்டி ஓட்டலை, அவன் வந்து முறுக்கிட்டு செல்லும் டே அப்படின்ட்டு போவான். அப்போ அவன் பிரச்சனை அதே தான், நீங்கள் ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை இவர் போகிறாரு அப்படியே பிடுங்கி தள்ளிடுறாரு. ஆனால் ரியல் லைஃப்பில் படம் ரிலீஸ் ஆகலைன்னு வைங்களேன், இப்படி கை கட்டிக்கிட்டு வந்து சார் அப்படின்பா, இதுதான் ரியாலிட்டி. அப்போது அந்த படத்துக்குள்ளேயெல்லாம் போகும்போது நீங்கள் என்ன ஆகுங்கன்னா, அப்போ முதல் படத்தில் 2 பேர் அடித்தார், அடுத்த படத்தில் ப்ரொமோஷன் ஆகி 4 பேர் அடிப்பார், முதல்ல வந்து ஒரு பிரச்சனை, இப்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவன் கதை வரும்போதே, சார் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை காதலிக்கிறீங்க சார் அப்படி, என்ன சரியில்லை அப்படின்னு ஹீரோயின் பேகை திருடிட்டு ஒருத்தர் ஓடிடுறான். எந்த யூடியூப்பில் வந்து ஒரு பாட்டு எடுத்து இல்லை புது ஸ்கிரிப்ட் எடுத்து போட்டாலும் பேகை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடுவான், ஹீரோ வந்து காப்பாற்றுவான். அப்போ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய சீனில் ஒரு திருட்டு சீனை வச்சிடுறீங்க, இது நீங்கள் தானே கிரியேட் பண்ணுறீங்க, மக்களும் அதைத்தானே வந்து விரும்புகிறாங்க. அப்போது அவனை ஹீரோவாக நினைக்கும் போது உங்கள் மைண்ட் என்ன ஆயிருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனையில் வரணும், பிரச்சனையை வந்து ஒருத்த காப்பாற்றணும், இது இவன் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரிஜினலாக எப்படி தெரியுங்களா, ஒருத்த படித்தனே அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, நல்ல சம்பளம், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த பிறந்துருச்சு, அதுவும் படிச்சிருச்சு, அதுவும் வேலைக்கு ஆயிடுச்சு, இவன் நல்ல நேரத்தில் வந்து போய் நல்ல விதமாக போயிடுறான், இந்த பூமியில் வந்து 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடற, கடைசி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுறான், இதுதான் ஒருத்தன் லைஃப்பில் நடக்கணும். ஆனால் இப்படி தான் நடக்குதா, இப்படி நடக்கிறவனை நீங்கள் ஹீரோவாக பார்க்குறீங்களா? சீரியல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லேடிஸுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, இல்லை அது இல்லாமல் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே வீட்டில், அதான் அது புடனே மேலே 2 சாத்து சாத்தணும், யார் அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல தயவுதா, நீங்கள் அதை பார்த்தா பிரச்சனை வருது அப்படிங்கிறேன், பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையும் டீல் பண்ணுறதை விட அதுக்கு காரணமானவங்கள 2 சாத்து சாத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வீட்டில் அம்மா தானே பார்க்குறாங்க, நம்ம அவங்கள பார்த்தா நம்மளுக்கு என்ன பாதிப்பு இல்லை, இல்லை ஒரு வீடு வந்து 4 பேர் கனெக்ட் ஆயிரும், உங்கள் பிரெயினே வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான் வேலை செய்யும். நீங்கள் யோசிக்கும் போது சம்பாரித்து யாருக்கு கொடுப்பீங்க, வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு கொடுப்பீங்க, அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்போம். அதில் வந்து அம்மா வந்து பையன் பிரச்சனையில் சிக்கிற மாதிரி ஒரு தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்டோரி போகுதுன்னு வைங்களேன், அதை அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா இங்கே வந்து அந்த பையனுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இந்த சுச்சுவேஷனெல்லாம் இப்போ நீங்கள் அதை ரசித்து பார்க்குறீங்க, அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓ இவன் பையனுக்கு இது வேணும் மாட்டிருக்குது, நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணுறான், என் பையன் நல்லா இருக்கணுங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுங்க, அதை எடுக்கணுங்கிறான், அதுக்கான கண்டென்ட்டு அதுக்கான இதை நீங்கள் பார்த்தோன்னா நீங்கள் போய் ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் என் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறானுங்க, அதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வழியில் போகணும். இங்கே உட்காந்து போட்டு படித்து வேலை இல்லாமல் அந்த பீடி தம் அடித்து குடிச்சிட்டு இருக்கணும்னு ஹீரோவாக நீங்கள் காட்டுறீங்க. அப்போ தரித்திரத்தை பார்க்கும்போது வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தரித்திரம் வந்துடும். நீங்கள் எல்லாருமே நான் இந்த கான்செப்டில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, கோயிலில் போய் இப்படி நின்று வேண்டும் போது மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறதும் இங்கே பிக்சரில் ஓடுறதும் ஒன்று தாங்கிற ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குத்துப்படம் போட்டாலும் சரி, குத்துப்பாட்டு போட்டாலும் சரி, பிரச்சனையை போட்டாலும் சரி, அது ஒரு சர்வராக தான் வேலை செய்யுது. அதே மாதிரி உங்கள் பிரெயினும் வந்து ஒரு சர்வரு, நான் நினச்சாலும் நினப்பு தான், நான் லட்டு வேணும் அப்படின்னு நினச்சாலும் இல்லை எனக்கு லட்டு கிடைக்கும், நீங்கள் லட்டை பற்றியே பேசிகிட்டே இருக்கிறீங்க, லட்டு இருந்தால் நல்லாயிருக்கு, லட்டு இருந்தால்
இந்த பிரெயினுக்கு வந்து உங்களோட விஷ்ஷு அடுத்தவனோட விஷ்ஷெல்லாம் வந்து அலர்ட்டோட பண்ண தெரியாது. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அலர்ட் வரும், அவன் என்னமோ பேசிட்டு இருக்கிறாது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப. டிவி சீரியலில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பிரச்சனை தானே போகுது, சீரியல்னாவே பிரச்சனை தான் அப்படிங்கும்போது அதை நீ ரசிக்கிற இதே இன்ஃப்ளூயன்சர் சீரியலில் ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி அழகாக டீல் பண்ணுறதுன்னு காட்ட மாட்டான், அதை மேலும் 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 பிரச்சனையாக்கிட்டே போவோம். இந்த பிரச்சனையிலும் இந்த இப்படி போயிட்டே இருப்போம். சரி, நான் சீரியலும் பார்க்கணும் சினிமாவும் பார்க்கணும், ஆனால் அதை என்னை பாதிக்கக்கூடாது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கிரியேட் பண்ணு. இப்போ நான் இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டேன், நல்லது நடத்த முடியும் அப்படிங்கிறேன். அப்போது ஒரு படித்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு இயற்கை விவசாயம் இருக்குது, விவசாயத்தில் மகசூல் எடுத்து அதிலிருந்து ஒருத்த 10 லட்சரூபா லாபம் பார்த்து அதிலிருந்து ஒரு நகையை எடுத்து அவங்க புள்ள கல்யாணத்தை சிறப்பாக பண்ணுறான், இதுதானே நடக்கணும் ஒரு விவசாயிக்கு, அதுதானே நடக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னம்னா, ஒரு படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டுன்னு எடுத்துகிட்டு அந்த பஞ்சை வந்து அந்த விவசாயி வந்து அந்த நிலத்தை விட்டு போகிற மாதிரி எடுப்பீங்க. அவனுக்கு இன்புட் கொடுங்க, உங்ககிட்ட விவசாய நிலம் இருக்குது, நீ வந்து ஒரு பணக்காரன், கடன் தள்ளுபடிக்காக நகையை போய் வச்சு உண்மையாகவே கஷ்டத்தை தேடிக்காத, அவன் தள்ளுபடியாகன்னு வைப்பான். ஆனால் உண்மையாக நகை எங்கே வைப்பாங்க, கஷ்டம் வந்தால் தானே வைப்பாங்க. ஆனால் தள்ளுபடிக்காக வச்சு ஒரு 10 தடவை வைக்கும்போது 11 டைம் வந்துடு. ஓகேங்களா? அப்போ அவனுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். இப்போ ஒருத்த கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா, அந்த பக்கம் வராது, உன்னை விட கொடுமையாக இருக்கிறவனே நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம மேலே வருவான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இன்புட் கொடுக்கல, கடைசியாக கிளைமேக்ஸில் போய் இன்புட்டு சாகும்போது அந்த நாள் அது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன. அல்ல, எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லா இருக்கணும். இப்போ எல்லா பசங்களும் நல்லா படிக்கணுங்க, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல பொண்ணு மாப்பிள்ள அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் உருவாக்கும் பொழுது தான் இந்த சமூகம் வந்து மாறும். சீட்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறேன் அப்படி, ஒரு நேரம் அவங்க அப்பா வந்திருக்கிறாரு, பார்த்துட்டு வீட்டுக்கு போனோடனே பையன் சீட்டு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துடுறா அப்படி. அப்பா என்ன சொன்னார்ன்னு, என் பையன் இப்படி சீட்டு விளையாடுவான்னு நான் எதிர்பார்த்தது கூட இல்லை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த வேர்டு, எங்கள் அப்பா என்னை உயர்வாக நினச்சிட்டு வந்திருக்கிறாரு, நான் சீட்டு விளையாண்டதை வந்து தப்பு பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீட்டு கட்டே லைஃப்பில் தொடலையாம்மா, அந்த வேர்டு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க இந்த பேட் கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பேட் கண்டென்ட் பார்க்க மாட்டார், எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கிறது அடிச்சுக்கிறது குத்திக்கிறது வெட்டிக்கிறது பார்க்க மாட்டார், அவருக்கு பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். அவன் லைஃப்பில் அதெல்லாம் வராதுங்கிற இந்த பிரம்மாண்ட இயக்குனர் படத்தில் என்ன பண்ணுவானுங்க, வட சென்னையிலிருந்து ரவுடிகள் வர மாதிரி காட்டுவானுங்க. உடனே இவனுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து மேலாதிக்க புத்தி இருக்குது, அதனால் ரவுடிகளை வந்து அந்த இடத்துலேருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறான். அவன் ஏன் வேறு தெருவிலேருந்து எடுக்க வேண்டியதுதானே, எங்கள் ஏரியாவிலேயே தான் ரவுடி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர்கிட்ட ஃபைட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறானுங்க. வட சென்னைன்னு ஒரு படம், லேடிஸ் ஜென்ஸு சின்ன பையன் பெரிய பையன் எல்லாருமே கெட்ட வார்த்தை. அதுவும் இந்த நீங்கள் வேணா யூடியூப்லேயே போய் வட சென்னை பேட் வேர்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் பேட் வேர்டுங்க. நான் சென்சார் பண்ணி அது வெளியே வந்திருக்குது, ஆனால் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ், இப்படி ஒரு பேட் வேர்ட்ஸ் இருக்குன்னு நானே 2 பேர்த்த புதுசாக கற்றுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ போய் அந்த டைரக்டர் போய் மேலே நின்றுருக்கிறாரு, வட சென்னை பாட்டு வட சென்னை பாட்டு வேணுங்கிறான். அப்போ அந்த டைரக்டர் வந்து ஒரு சீனில் உன்னை மோசமாக காட்டினதுக்கு எங்களுடைய பகுதியை நீங்கள் இழிவாக காட்டுறீங்கன்னு சொன்னீங்க, இங்கே வந்து மொத்த பகுதியுமே இழிவாக காட்டியிருக்கிறான். பகுதி மக்கள் என்ன மீன் வாங்கி விற்கிறாங்க, மீன் வாங்கி விற்கிறாங்க, இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசலாமாடா, நீ கடல்லேருந்து எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்குள்ளே இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சாமியை வச்சு எல்லாத்தையும் ஒரு மாலை போட வச்சு 48 நாள் நான் நல்ல வார்த்தையை தான் பேசுவேன் அப்படின்னு இருக்க வச்சு இந்த மீன் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மீனை வச்சு நீங்கள் எப்படி அடுத்தடுத்து ஒரே நாளில் அழுகி போயிடுது, இந்த மாதிரி அவனை ப்ராக்ரெஸ் பண்ணுறது மாதிரி காட்டணும். அவன் எப்போ படம் எடுத்தாலும் அந்த வட சென்னையில் தான் 2 பேர் இப்போ கூட அந்த ஃபைட் கிளப்னு ஏதோ படம் வந்திருக்காமா, அதை நான் பார்க்கல. அதோடைய கண்டென்ட் வந்து அந்த ஏரியா மக்களாமா, அவன் வந்து தம் அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன், அதை பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஓ இதுதான் நம்ம வாழ்வியல் ஆகிட்டுருக்குது. இப்போது ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படிம்போம், ஆர்கனைசேஷன் பிஹேவியர்னு ஒரு சப்ஜெக்ட், இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி, உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசர்ச்சரும் ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறேன், என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், எங்கள் ஸ்கூலில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ரிலீஜியன்ஸு, அங்கே இருக்கிற அரசியல் ஃபேக்டர், சினிமா ஃபேக்டரும் சேர்த்து தான் இதாகுது.
அவன் ரியாலிட்டி காட்டுறேங்கிறான். எனக்கு தெரிஞ்சவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க, அந்த படத்தில் வர மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒன்று ரெண்டு எல்லா இதுலேயுமே வந்து ஒன்று ரெண்டு வந்து பேட் இருந்தாலும் இவங்க அதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கங்கிறது உண்மை தான். அதுக்குன்னு இப்படி எல்லாருமே 24 hours பேட் வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே காட்டினீங்கன்னா அப்போ அது அவன் பார்க்கும்போது எனக்கு பேட் இமேஜ் தானே வரும். வேற ஒரு கல்ச்சரை காட்டும் போது நீங்கள் உயர்வாக காட்டும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அப்படி காம்ப்ளெக்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல, இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தான் ஒரிஜினல் கல்ச்சர்னு நினச்சிட்டு சின்ன வயசுலேருந்தே பார்ப்பான் தெரியுங்களா. ஒரு 3 வயசு பையன் பார்ப்பான் தெரியுங்களா, அவன் வந்து அந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் அந்த படத்தில் அப்படி தான் காட்டியிருக்கிறான். எனக்கு ஆகுதான், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதான். அப்போ என்ன ஆகுனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னம்னா, சார் இந்த பிரச்சனை என்னால் தாங்க சார் வந்துச்சு, நாங்கள் வந்து இதை முடிச்சுக்கிறேங்க சார், நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சு விட்ருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சரி மன்னிப்பு கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஆனால் நீங்கள் படத்தில் எப்படி கேட்டுறீங்கன்னா, நான் இந்த ஏரியாக்கே ராஜாடா அப்படின்னே அவனை போட்டு தள்ளிடுறேன். சைக்கிள் வந்து எனக்கு தெரிஞ்ச 50 வருஷமாக சைக்கிள் இருக்குது, ஆனால் குழந்தைங்க சைக்கிளில் சைடில் 2 வீல் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அது வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஒரு குழந்தை விழுகாமல் ஓட்டுறதுக்கான இன்னோவேஷன் வந்து சைக்கிள் கண்டுபிடிச்சி 50 வருஷம் கழித்து தான் நமக்கு நடக்குது, ஓகேங்களா. அப்புறம் ஒரு காரு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், பெட்ரோல் இன்ஜினுங்கிறான், டீசல் இன்ஜினுங்கிறான், ஹைப்ரிட் இன்ஜினுங்கிறான், உள்ளுக்குள்ளே ஏசி வைக்கிறான், அப்புறம் அடிபடாமல் இருக்கிறதுக்கு வந்து பம்பர் வைக்கிறான். அப்போ என்னென்னமோ சேஃப்டி மெசேஜ், அப்போ மனிதனை பாதுகாப்பாக கூட்டு போகிறதுக்கும் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் வந்து உங்களை எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி கேமரா இதெல்லாமே டெவலப் ஆகி டெக்னாலஜி வச்சு டெவலப் ஆச்சு, ஆனால் அது உள்ளுக்குள்ளே காட்டுற கண்டென்ட் டெவலப் ஆகிருக்குதா அப்படின்னம்னா ப்ராப்ளம் டெவலப் ஆயிருக்கு. முதல்ல வந்து கத்தி குத்துவானுங்க, குத்தும்போது இப்படி காட்டுவானுங்க. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னம்னா வெறித்தனமாக போட்டு அந்த கேமராலேயே அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க, வெறித்தனமாக காட்டுறானுங்களா. நான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறோம், ஆனால் அதில் என்ன நீ காட்டிக்கிட்டு இருக்கிற இப்போ அதுதானுங்க ஓடுது ஓடுது. அதை நீ பார்ப்பேன் அப்படின்னம்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு போதை மாதிரி தான். இதைத்தான் நான் விதி அப்படிங்கிறேன், அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், நான் இப்படி தான் தேவையான இருப்பேன் அப்படிங்கிறது விதி. இதுலேருந்து அலர்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, அலர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மதி. எனக்கு இந்த சிச்சுவேஷன் வேண்டவே வேண்டாம்டா, சினிமாவில் நடக்கிற அந்த சிச்சுவேஷன் பேட் சிச்சுவேஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ யூடியூபுக்கே அல்கரதம் இருக்குது. நான் 4 டைம் இளையராஜா பாட்டு கேட்டேன் அப்படின்னம்னா, நீங்கள் இதை நடிங்க, சில்க் சுமிதா பாட்டை நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டிங்கன்னா 10 சில்க் சுமிதா பாட்டை சஜஸ்ட் பண்ணுது. அப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு ப்ரோக்ராம் அல்காரிதம் இருக்கிற அந்த யூடியூபுக்கே நமக்கு என்ன வேணுங்கிறத அடுத்தடுத்த கண்டென்ட் கொடுத்துருது. நான் நீங்கள் வந்து புலன் விசாரணை படம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் பிரபாகரன் படம் கொடுக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த பிரெயின் என்ன கொடுக்கும், நீங்கள் இந்த பிரச்சனையை சமாளித்து படுத்தி தான் அடுத்த பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஜோனுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு கட்டளை கொடுங்க. இந்த இதை விட இதுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று சொல்லணும்னா, 60 வயசு ரிட்டையர்மெண்ட், 60 வயசு ரிட்டையர்மெண்ட்னு ஒருத்தர் சொல்கிறார், 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டுங்க, எல்லாம் செட்டில்மெண்ட் முடிஞ்சிருங்க, செட்டில்மெண்ட் முடிஞ்சிருங்கிறான். அந்த 60 வயசுக்கு 1 இயர் முன்னாடியும் ரிட்டையர்மெண்ட்டான 1 இயருக்கு அப்புறம் செத்தவங்க அதிகம் இந்த உலகத்தில். ஏன்னா அவன் பிரெயினில் போய் அது எப்படி ஃபீட் ஆகுது அப்படின்னம்னா, 60 வயசுக்கு அப்புறம் லைஃபே இல்லைன்னு சொல்லி ஃபீட் ஆகுது. அப்போ பிரெயின் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்குது அப்படின்னா, அவனுக்கு நல்ல வாழ்வு கவர்மெண்ட் சம்பளம், ரிட்டையர்மெண்ட் லைஃப், அது வரைக்கும் வந்து டெய்லி கணக்கு எழுதிட்டு பென்ஷனு பிஎஃப் கிராஜுவட்டி யாருக்கும் கிடைக்காத வாழ். ஆனால் அவன் பிரெயினுக்குள்ளே அதுக்கப்புறம் லைஃபே இல்லைன்னு சொல்லி பதிவாகுது. அப்போ அது போய் எங்கே போய் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறீங்களா. அப்போ இதுக்குள்ளே போய் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து ஒரு விஷயத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அது உங்களை அடிச்சிரும், அடிச்சிரும்னே சொல்கிறேன். இப்போ இது பிரேமம் படம்னு ஒரு படம் இருக்குது, ஆக்சுவலாக அவன் நேரம்னு ஒரு படம் எடுத்தான். அந்த நேரம் வந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட சிச்சுவேஷனில், அது கிட்டத்தட்ட சாமி படம் மாதிரி தான். அது யாராவது பேட் சிச்சுவேஷன்ல இருந்து அந்த படத்தை பார்த்துக்கலாம், பேட் சிச்சுவேஷன்ல இருந்தா அந்த படம் ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். பேட் சிச்சுவேஷன்ல இருந்தா அது என்னன்னா கஷ்டத்தில் இருக்கிறான், ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்ல சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துடுவான். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நஸ்ரியா நல்ல நிலைமை, நிவீன் பால் நல்ல நிலைமை, அந்த டைரக்டர் நல்ல நிலைமை போய் செல்வமணின்னு ஒரு டைரக்டர், அவர் பார்த்தோம்னா ரோஜாவை வச்சு ஒரு ஃபிலிம் எடுத்திருப்பார், ஆர் கே செல்வமணி மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம், மம்முட்டி நடிச்சிருப்பா. அப்படி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கண்டெய்னர்லேருந்து பணம் கீழே விழுகும், அந்த கண்டெய்னர் இருக்க பணத்தையெல்லாம் இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க புது கட்சி தொடங்கி, யார் மம்முட்டி புது கட்சி தொடங்க, இவர் ரோடு ரோடாக போய் டான்ஸ் ஆடி பிரச்சாரம் பண்ணி மம்முட்டியை சிஎம் ஆக்கிடுவோம். அப்படி ரியல் லைஃப்பில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஃபாதருக்கு வந்து ஃப்ளைட் கிராஷ் நடக்குது, அதில் பணம் வந்துச்சு இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரோஜா போய் அந்த கட்சியில் இணையிற, அப்படி அதே மாதிரி ரோடு ரோடாக பிரச்சாரம் பண்ணி சிஎம் ஆகிற. அப்படி அவங்க சிஎம் ஆகிறதுக்கு இந்த அம்மா காரணம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது. ஆனால் படத்தில் நடந்த மாதிரியே இவங்களும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இது எங்கே நடந்த இன்சிடென்ட், எங்கே போய் மேட்ச் ஆகுது, ரோஜா போய் டான்ஸ் ஆடுற அப்படி, இதை வந்து 100 தடவை மனசுக்குள்ளே நினச்சிருப்போம். அப்படி அதை இவங்க பார்த்துட்டு 100 தடவை அந்த படத்தை பார்த்துருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ 100 தடவை பார்க்கும்போது இது வேணும் அப்படிங்கிற இடத்த அது அதுக்கான வாய்ப்பை வந்து ஆண்டவன் உருவாக்கி கொடுக்குற. அப்படி
சாதாரண பூமப்பு போய் சிஎம் எல்லாம் ஆக முடியாது, இந்த மந்திரி ஆக முடியாது. ஆனால் அதுக்கு மேட்ச்டான ஒரு இன்ஸிடென்ட் நடக்குது பாருங்க. எங்கெங்கேயோ இருக்கிற ஆந்திரா எங்கே இருக்குது, மக்களாட்சி படம் 1990களில் வந்த படத்தை கொண்டு வந்து 2000 இப்போதான் ஆனார் ரீசெண்டாக. ஆமாம், ரீசெண்டாக எங்கே கொண்டு போய் மேட்ச் ஆகுது? இதுக்காக ப்ராசஸ் நடக்குது. இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் நல்ல நிலைமைக்கு போகணும் தானே. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்தே நம்ம வேலையை துவங்குவோம். நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு கோடீஸ்வரன் ஆகி ஏதோ ஒரு நல்ல ஒரு இது நிலைமைக்கு போகணும் அப்படின்னம்னா இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்றோ ரெண்டோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப முடியலையோ ஒரு பெட் அடிக்கிற மாதிரி, ரெண்டு அடிக்கிற மாதிரி அங்கே ஒரு இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ஹீரோ டார் நடிகர் வயசாக இருக்கும்போது என்ன பண்ணார், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைன்னு. இப்போ வயசாயிருச்சு, இப்போ பேரனை காப்பாற்றுற மாதிரி ஸ்டோரி கரெக்டாக கடைசியாக வந்த படம். எந்த ஹீரோங்க? ஏதோ ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோன்னு வைங்களேன். அப்போ இப்போ அவன் பேரனையும் கொண்டு வந்து சிக்கலில் தள்ளி விட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த கண்டென்ட்டை நீங்கள் உள்வாங்கினதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் நிறையா படம் பார்த்து உங்களுக்கு நிறையா லைஃப் ஹிஸ்ட்ரி நிறையா டைரக்டர்ஸ் எல்லாம் தெரியும் போது தான் உங்களால் மேட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சித்தர்களையே நான் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிமா, சித்தர்கள் சொன்ன மருத்துவ குறிப்பு எடுத்துக்கோங்க, சித்தர்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. சித்தர்கள் வந்து உலக வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு ஒரே இடத்துல யோகா தியானம் பண்ணும்போது ஒரு நாள் வந்து உயிர் போயிடுது. அப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் முக்தின்னு சொல்லி கொடுக்குறீங்க. நார்மலாக ஒருத்தன் செத்து போயிட்டா அதை செத்து போயிட்டான்னு சொல்லி பதிவு பண்ணுறீங்க. இதே சித்தர்களுக்கு நடந்தால் அதுக்கு பேர் முக்தின்னு பேர் வச்சுறீங்க. நீங்கள் கையை தூக்குனா கையை தூக்குவீங்க, காலை தூக்குனா காலை தூக்குவீங்க. 70 வயசில் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பான், ஆனால் நீங்கள் இயக்கத்தை நிறுத்திட்டு ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னம்னா இவனுக்கு வாழ்கிற கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உயிர் போயிடுது. உட்கார்ந்த நிலையில் அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உயர்வாக கொடுக்குறீங்க. இதே போய் உங்கள் டேட்டா பேஸில் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷனை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் சித்தர்கள் வந்து எப்படி கடவுள்கிட்ட போய், கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் சித்தர்கிட்ட எதுக்கு போவீங்க, ஒரு பிரச்சனைக்காக போவீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும்னு தானே போவீங்க. போய் சாஷ்டாங்கமாக விருந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை, ஏதோ சித்த மருத்துவ குறிப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஆண்டவா அப்படின்னு சொல்லி கேளுங்கள், சித்தர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் சித்தராகவே மாறணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் குடும்பம் எப்படி ஏர்டெல்காரன் வந்து விட்டுட்டு வந்தால் புத்தராகவே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரியும் நடக்கும். சரி, இப்போ வந்து ஸ்டார் நடிகர், ஸ்டார் நடிகர், ஸ்டார் நடிகர், மூன்று எழுத்து நடிகர்ன்ற மாதிரியா, அவர் படங்களில் வந்து எல்லா ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரி தான். நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார், அவர் 30-40 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறாரு, 30-40 வருஷமாகவே பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு. அவர் படத்தில் பார்த்தோம்னா ஒரே ஸ்டோரி தான். அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆகிற காரணம், அதில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலியில் இவர் வேலைக்காரனாக போவார். அதே மாதிரி இவர் சொத்தை பணக்காரனாக காட்டினார்னா சொத்தை ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டு வேலைக்காரனாக போயிடுவாங்க. இவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ணார் அப்படின்னம்னா அந்த ஹீரோயினும் வேலைக்காரி, வேலைக்காரியாக தான் இருக்கும். அங்கே வந்து நீலாம்பரி இருக்கு, ஆனால் அது வீட்டில் வேலை செய்கிற சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணுவார், கல்யாணம் பண்ணுவார். சந்திரமுகியில் நயன்தாராவை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு, அவங்களும் வேலைக்காரி தான். ஆமாம், இவர் ராஜா சின்ன ரோஜாவில் பார்த்தோம்னா கௌதமி ஒரு வேலைக்காரனாகவே போய், ரெண்டு பேருமே வேலைக்காரனை போய்க்கிறார். அந்த டேம் கட்டிட்டு போய் எல்லாம் குடிசைக்கு போயிடுவார். இப்படியே இப்போ மன்னன் படம் இருக்கும், மன்னனில் வந்து பணக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஸ்டோரி, ஓகேங்களா. ஆனால் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரியை லவ் பண்ணிட்டு ஒரு டூயட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா போய் வாஸ்தப்படி. அப்போ இது வந்து எப்படின்னா, இவர் இப்போ நீங்களும் இந்த படம் பார்த்துருக்குறீங்க, இனிமேல் தான் எப்படி யோசிப்பீங்கன்னா, ஆமாம் இவர் படம் ஃபுல்லாக வேலைக்காரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் தோற்று செகண்ட் ஹாஃப் இது, ஃபஸ்ட் ஹாஃபில் துரோகம் சேலஞ்ச் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ஜெயிக்கிறது ஒரு அப்படி ஃபார்முலாவாக போயிருக்கு. இது போக இவரோட கதைகளில் வந்து ஒரு வாளாவெட்டி கேரக்டர் இருக்கும், ஒன்று மகள் வாளாவெட்டியாக இருக்கும், இல்லாட்டி தங்கச்சி அக்கா யாராவது வாளாவெட்டியாக இருக்கும். ஒரே கதை தான், இவர் டைரக்டர் மட்டும் மாற்றி எடுத்து வச்சிருக்கிறாரு. ஃபார்முலா ஒன்று தான், ஃபார்முலா ஒன்று தான். இப்போ இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் படையப்பா. அவர் தான் முத்துணையும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேலைக்காரன், அதில் வந்து ஒரு நாடக நடிகையாக மீனா வருவா அப்படி. அது ஓனரும் இந்த டைம் பார்ட்னருக்கு அந்த வேலைக்காரியாக வந்துக்கிறேன், அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இப்படி இருக்குதா. அப்புறம் இவர் தனியாக எடுத்த சரத்குமார் வச்சு எடுத்த படங்கள்லையும் பார்த்தோம்னா இது, இப்போ இவர் வந்து விஜய் ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்சார கண்ணால் போயிட்டு என்ன பண்ணுவார்னா மொத்த குடும்பமே வேலைக்காரன் மாற்றிடுவார். விஜய்க்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வரும்பொழுது காவலன் சொல்லி ஒரு ஃபிலிம் நடிச்ச அப்படி, ஆமாம், அதில் பார்த்தோம்னா பாடி கார்டு, பாடி கார்டு டீசெண்டாக அதுக்கு வந்து பாடி கார்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த படம் ஒரு டீசெண்ட் விக்டரி அடைஞ்சிச்சேன். இப்போ என்னென்னா மக்களுக்கு வந்து தன்னோட ஹீரோ வந்து ஹீரோவாக
நிறைய விஷயம் பண்றதுக்கு வந்து அலோ பண்ணி இருக்க அலோ பண்றதுல சமாளிக்கிற ஹீரோ. இப்போ நான் இத்தனை உதாரணம் சொல்லிட்டேன் நீங்க உங்க ஃபிலிம்ல, ஆனா நான் வந்து அது கண்டென்ட்டா எதுவுமே சொல்லலை. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த படத்தில் நடந்த மாதிரி அந்த ஸ்டார் நடிகருக்கு நடந்திருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதை பார்த்த ரசிகர்கள் டோட்டல் ரசிகர்களுடைய டேட்டா பேஸு புரியல. அந்த மாதிரி அவருக்கு என்ன நடந்திருக்கு, இப்போ அவர் வந்து கோட் அக்செப்ட் சொத்து இழந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரான்னு பார்க்கணும். பரதநாட்டிய கிளாஸில் வந்து ஒரு ஜென்ஸை சேர்த்தி விட்றீங்க, ஓகேங்களா? அந்த ஜென்ஸ் வந்து அந்த லேடிஸ் ஆடக்கூடிய பரதநாட்டியத்தை வந்து அவங்க ஆடுறாங்க. நாள் போக்கில் இப்போ நீங்கள் நிறையா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டான்சர்ஸே பார்த்தோம்னா பெண் நளினம் கொண்ட நடன இயக்குநர்கள் இருக்கிறாங்க. பரதநாட்டியம் ஒரு ஜென்ஸ் ஆடும்போது அது என்னப்போ லேடிஸ் மாதிரியே ஆடுறான் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ பரதம்ன்றது பெண்களுக்கான மட்டும்தான்? பெண்களுக்கானது தான். இப்போ ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிற லேடி பார்த்தோம்னா என்ன பொம்பளை ஆம்பளமாக இருக்கிறான்னு கூட சொல்லுவாங்க. அந்த வேலை பண்ணோம்னா அந்த நேச்சராக நம்ம மாறுறது, அது பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மை, ஆணாக இருந்தால் பெண் தன்மை மாறுறதுங்கிறது இருக்குது. அதை நீங்கள் ரேர் இன்ஸ்டண்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறதுனாலையும் அது உங்களுக்கு தெரியாதனால அதை நீங்கள் கடந்து போயிடுறீங்க. அந்த மாதிரி ஆடணும், அந்த மிஸ் மாதிரி ஆடணும், நம்ம சொல்லிக் கொடுத்த டீச்சர் மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை அந்த டீச்சராகவே மாறிடுறான். இப்போ அப்போ பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு எத்தனையோ தமிழ் நடிகர்கள் இருக்காங்க, ஸோ அவங்க அப்படி தெரியல. நீங்கள் 1 மந்த் 2 மந்த் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அதில் போய் அது என்ன இப்படி தாமரை மாதிரி விரிகிறது கீழே அந்த மாதிரி ஒன்றும் ரெண்டெல்லாம் பிரச்சனை இல்லை. சின்ன வயசுலேயே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னம்னா அது 10 வருஷம் இம்பேக்ட் எல்லாம் வரும். டான்ஸ் ஆடும்போது மட்டும்தான் அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், ஆனால் டான்ஸ் ஆடாத போதுமே அந்த எக்ஸ்பிரஷன் அவங்க கொடுத்துட்டு இப்போ ஒரு டீ டம்ளர் எடுக்கிறதா இருந்தால் கூட இப்படி நளினமா. ஆமாம், இப்போ இதே வந்து ரஜினி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்க டீ டம்ளர் எடுக்கும்போது அப்படிம்பா, ஓகேங்களா? ரியல் லைஃப்பில் பண்ணோம்னா பைத்தியக்காரன். யாரையா பண்ணுறவனே பண்ணுறவனே அதான் நான் பார்த்தேன், ஓகேங்களா? அப்போ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டராக மாறி உங்களுக்கு தெரியாமையே பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நோன் எக்ஸாம்பிளாக அந்த பரதநாட்டியத்தை வந்து ஒரு இன்ட்ரோக்காக கொடுத்துட்டேன். பட் சினிமா இன்ஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு நடக்கும். நீங்கள் வந்து சயின்டிஸ்ட ரோல் மாடலாக வச்சுட்டாலும் சரி, குருமார்களை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டாலும் சரி, சினிமா நடிகர்களை ரோல் மாடல், அரசியல்வாதிகளை ரோல் மாடலாக வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு நடந்த சேம் இன்ஸ்டன்ட்டே உங்களுக்கு நடக்கும். அப்போ நம்ம யார் சேம் இன்ஸ்டன்ட் அண்ட் ரெசம்பிளன்ஸ், அதை அதை ஒற்றிய நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நடக்கும். சரி, அப்போ நம்ம யாரை தான் ரோல் ரோலராக வைக்கிறோம்? இல்லை, இந்த பூமியில் பிறந்துட்டோம், ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தான் ஏதோ ஒன்று கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, நான் ஒன்று பண்ணுவேன். அதாவது உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பாட்டே சுற்றி வரும், மாலை டம் டம் மங்கள டம் டம்னு நல்ல அந்த பாட்டு வந்து உங்களுக்கு வரும். உதாரணம் நல்லதாக சொல்லிக்கலாம். அப்போ மறுபடியும் ஆகணும்னாலும் அதே பாட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் உட்காந்து காத்திருந்து காத்திருந்து அப்படின்னம்னா அது டமால் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்துட்டு பாய்ஸ் ஃபிலிமில் வந்து ஜெனிலியா நடிச்சிருப்பா அப்படி, சித்தார்த்தில் போனோம் அப்படி, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து சித்தார்த்த் வந்து ஒரு கோடீஸ்வரனை மாறிடுவா அப்படி, சச்சின் ஃபிலிமில் வந்து விஜயை வந்து லவ் பண்ணுவா அப்படி, கடைசியில் தான் அவன் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் அப்படிங்கிறது தெரிய வரும். சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் சாதாரண பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஜெனிலியா வந்து பிரகாஷ்ராஜ் ஃபேமிலியில் இருக்கிற பிரகாஷ் ஜெயம் ரவிக்குள்ளே போய்க்குவா அப்படி. ரியல் லைஃப்பில் இந்த ஜெனிலியா வந்து லவ் பண்ணது வந்து தேஷ்முக் அப்படிங்கிறவரை, அவர் வந்து யாருன்னா சிஎம் உடைய பையன். அவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து லவ்வர்ஸாக நடிப்பாங்க, உண்மையாகவே இதாகிடும். இப்போ அவங்க என்னென்னா சாதாரண ஒரு ஹீரோயின் ஒரு சிஎம்மோட பையனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ரியல் லைஃப். இதுக்கு நடுவில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறாங்க. அவங்களுடைய ஹிட் மேஜர் ஃபிலிம் வந்து இந்த 3 ஃபிலிமு. இதோட கதையும் ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நடக்க போகிற கதையும் ஒன்றாகுது பார்த்தீங்களா. நல்லது நடக்கணும், சிஎம் வீட்டில் வாக்கப்படணும்னு இருக்குது, அதுக்கு வரக்கூடிய கதைகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தகுந்த மாதிரியே சச்சின், சந்தோஷ் சுப்பிரமணியன், அப்புறம் பாய்ஸ். அது இந்த பாய்ஸ் படத்தில் ஒரு கோட் டைவர்ஸ் சீன் இருக்கும், அது வந்து அந்த படத்தோட ஹீரோக்கு நடந்திருக்குது. அப்படியா? ஆமாம். அடுத்ததாக வந்துட்டு ஹீரோக்கு இவருக்கு அது பேர் வேண்டாம், சரி, ஏன்னா மனசு வருத்தப்படும். அடுத்ததாக வந்துட்டு இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இல்லை, அது ஏன்னா அது அவங்க பிளான் பண்ணி பண்ணல, ஆசைப்பட்டு சினிமாவில் நடிச்சிட்டாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சிருந்து அது யாரும் பண்ண மாட்டாங்க. பெரிய ஹீரோ பேரை மட்டும் சொல்றீங்க, அது ரசிகர்கள் ஜாஸ்தி, அது சொன்னா கூட புரியாது. அதே பாய்ஸ் ஃபிலிம்ல ஒருத்தர் மியூசிக் டைரக்டரா வந்திருப்பாரு, அவர் ரியல் லைஃப்லயும் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. மியூசிக் தெரிஞ்சுதான் படத்தில் நடிக்க வந்திருக்கிறாரு. ஹிட் மியூசிக் டைரக்டர் தான், தெலுங்குல எல்லாம் பயங்கர ஹிட் அடிக்குது, தமிழ்லையும் ஒரு பாட்டு ஹிட் அடிக்குது. பரத் டான்ஸராக வந்து படத்துலையும் டான்ஸராக வந்து ரியல் லைஃப்லேயும் டான்ஸராகி அவர் ஒரு கிராஃப் ஒரு அதில் செந்திலுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தவர் வந்து உண்மையாகவே அந்த படத்தில் வர மாதிரியே ஆகிருக்குது. ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருப்பார்,
ஓகேங்களா, அதுக்குன்னு ரொம்ப இதெல்லாம் நான் சொல்லலை. ஓகேங்களா, அப்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்க. டைவர்ஸ் பேஸ்டு ஃபிலிமில் நடித்தவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குதா அப்படின்னம்னா, மறுபடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருக்குது, அந்த ஆசை அதிக வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் பார்த்தோம்னா டைவர்ஸ் பேஸ்டு ஒரு ஸ்டோரி தான். அந்த படத்தோட நடித்த ஹீரோ ஹீரோயின்களுக்கு அது நடந்திருக்குதான்னு சொல்கிறது, இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். அந்த படத்தை டைரக்ட் பண்ணவருக்கு அது நடந்திருக்கான்னு பாருங்கள். இதை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் நான் எழுதும் பொழுது, உங்களுக்கு இது மட்டும்தானே தெரியும், அந்த ஸ்டோரி எழுதுனவரை பற்றி படித்து பாருங்கன்னு சொன்ன அப்படி. ஆக்சுவலாக அது வந்து பாலு மகேந்திரா ஸ்டோரி கிடையாது, அவர் வந்து அவர் ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ்ட் அந்த மாதிரி ஆகியிருக்கும், அதைத்தான் ஸ்டோரியை எழுதி அந்த ஸ்டோரியை வந்து இவர் இன்ட்ரெஸ்ட் ஆகி பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ரியல் லைஃப்பில் நடந்துச்சு, அதை இவங்க ஸ்டோரியாக எடுக்கிறாங்க, அந்த ஸ்டோரியில் நடித்தவங்களுக்கு அது நடக்குது. நடக்குது. பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த பாசிபிள் பண்ண முடியுமா சினிமானால அப்படின்னம்னா, இதே மேரேஜ் வச்சு சொல்லணும்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் நினைக்கிறேன் அந்த ஃபிலிம் பேர், விக்ரம் தேவயானி. ஸ்டோரி வந்து ராஜ்குமாரன் டைரக்ட் பண்ணுறாரு. படத்தில் வந்து சாதாரணமாக இருக்கிற ஒருத்தன் ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுறான், கடைசியாக கிளைமேக்ஸ் வந்து ஹாப்பி என்டிங்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவயானி மேரீடு ராஜ்குமாரன் டைரக்டர். அப்போது இந்த ஸ்டோரி அவர் என்றைக்கும் எழுதி வச்சுருந்துருக்கலாம், அதுக்கு ஆனால் ஹீரோயினை தேடிட்டு இருந்திருக்கலாம், அந்த ஹீரோயின் வந்து நடிச்சிருக்கலாம், நடித்ததுக்கப்புறம் அது ரியல் லைஃப்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதில் இதில் நான் சொல்ல வருது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒன்று நடக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது உங்கள் மூலியமாக கதையாக வெளியே வருங்கிற. இப்போ படமே பார்க்கக்கூடாதா, சினிமாவே பார்க்கக்கூடாதா, சீரியலே பார்க்கக்கூடாதா, காமெடியே பார்க்கக்கூடாதா, வேறு என்ன தான் பார்க்குறது? நல்லதாக இருந்தால் பாருங்கிறது மட்டும்தான் நான் இதில் ப்ரூவ் பண்ணக்கூடிய வர விஷயம். 1000 ஸ்பேர் ஸ்பாட்டில் ஓடாத வண்டி இந்த எலுமிச்சி படத்தில் ஓடுதான்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் சொல்லுவார். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டார். அவரை மாதிரியே தான் அவருக்கு கிளைமேக்ஸ். சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்க்கு அப்புறம் போயிடுவார், இவனும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிடுவார். இது வந்து நீங்கள் வந்து அது ஒரு தனி நிகழ்வு, இது ஒரு தனி நிகழ்வு, நான் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன், என்னங்க இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், காந்தியோடைய எண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் துப்பாக்கியில் சுடுவார், அவர் இறந்து போயிடுவார். எதுக்காக சுடப்பட்டார், யார் சுடப்பட்டாருங்கிற டீட்டெயில் நமக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, ஃபெரோஸ் காந்தின்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு. அவர் வந்து GHANDII, ஆனால் அவர் பேரை வந்து நியூமராலஜிக்காக இல்லை, இந்த காந்தி மேலே இருக்கிற இன்ஸ்பிரேஷன்னால் GANDIன்னு மாற்றிக்கிறாரு. GANDIன்னு இவரும் மாற்றினதுக்கப்புறம் இந்திரா, நேருக்கு பிறந்தவங்க இந்திரா. இந்திரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த GANDIயை சேர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, அதேமாதிரி இந்திராவுக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, ஃபெரோஸ் காந்தி அந்த மாதிரி ஏதோ ஹஸ்பண்ட், இன்னொரு காந்தி இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் ஃப்ரைட் கிராஸு, அந்த அம்மா சுடப்பட்டுட்டுச்சு, இவருக்கு பம் இது. ஓகேங்களா, அப்போ காந்திக்கு என்ன கிளைமேக்ஸ் நடந்துச்சோ அதே கிளைமேக்ஸ் அந்த பேர் வச்சவங்களுக்கு நடந்திருக்கு பாருங்க. அப்போ இப்போ நான் காந்தின்னு பேர் வச்சவங்கள பயந்துக்க வேண்டாம், இன்ஸ்பயர்டாகி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நம்ம விநாயகர் ஐயப்பனுக்கு போட்டு இது நான் தெரியாமல் வச்சுட்டு ஐயா விட்டுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஒரு சின்ன ஒரு பேர் கூட இந்த அளவுக்கு ஒரு பேர் வைக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து உங்களை பார்த்து இன்னொருத்தன் பேர் வைக்கலாம், தப்பு இல்லை தானே, அது இன்ஸ்பயர், ஏன்னா மனுஷன் தானே, ஏதோ ஒரு பேர் வச்சுதான் பிறந்துட்டாவே ஏதோ ஒரு பேர் வச்சு புதுசா வந்து பிங்கி பிங்கி பாக்கினாலும் வைக்க முடியாது. அப்போ வச்சுட்டோம், ஆனா அதுல போய் அந்த கேரக்டராகவே நீங்க மாறிடுறது, இது நடக்குது அப்படிங்கிற. அப்போ இது சித்தர்கள் மகான்களில் வச்சுட்டு அவங்க பேர் வச்சாலும், சித்தர்கள் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து தனியா போய் ஒரு இடத்துல தவ வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் இருந்துட்டு அந்த சித்தர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அப்போது திருநள்ளாறு போய் சனீஸ்வரனை வழிபட்டால் அவங்களுக்கு கஷ்டம் தீரும்னா, அங்கே நலன் ஒருத்த கதை இருக்குது, நலன் ஒருத்த கஷ்டப்படுறான், சனி பகவான் பிடிச்சி ஆட்டுறாரு, இந்த குளத்தில் குடிச்சாருப்பா, அதுக்கப்புறம் நல்லாயிட்டார், இவங்களை எல்லாருமே போய் அந்த குளத்தில் குளிக்கிறாங்க, நல்லாவும் ஆயிடுறாங்க, நல்லா ஆயிடுறாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்தது. நம்பிக்கைனா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போ யாரோ போனாங்கிற ஸ்டோரி தானே உங்களை இங்கே போக வைக்குது. அது எல்லாமே ஸ்டோரி ஆக்ட் ஆஸ் ஏ காடு. காடுங்கிறது ஒரு வந்து ஒரு சூப்பர் பவர், என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, ஆனால் உங்களை அந்த காடு நம்ப வைக்கிறதுக்கான ஸ்டோரி வந்து ராமாயணம், கந்த புராணம். ஒரு கதையாக உங்களை நான் ஒரு ஒரு கதை சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த கதை உங்களை அதில் நடந்துடும், அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இதான் நீங்கள் சொல்ல வர. நம்பிட்டேங்கிறத விட அதிக முறை பார்த்துட்டா, ரசிச்சுட்டா, இன்வால்வ் ஆகிட்டா நடந்துடும். அடுத்ததாக பார்த்தோம்னா பிரம்மாண்ட இயக்குனர், அவர் பார்த்தோம்னா தப்பு நடக்கும், நம்மளை அதை போட போட அப்படின்னு அவர் வந்து அதை கொலை பண், அவன் அந்த தப்பு செஞ்சவனை கொலை பண்ணுறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக யோசிப்பார். கரெக்டு தானே, அந்த அவர் ஃபிலிம்ல எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு ஆபீஸ்ல, நம்ம போய் 1,000 ரூபாய் லட்சம் கொடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவான். ஆனா அவரு வந்து கத்தி எடுத்து போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அந்த சாவை வந்து விதவிதமா காட்டணுங்கிறது தான் அவர் எல்லா படத்துலையும் காட்டுவாரு. இப்போ அவர் வந்து அவரோட ஃபிலிம்ல ஒரு பார்ட் 2 எடுக்கிறாரு. அந்த படத்துல எப்படி பிரம்மாண்டமா சாவாங்களோ அதே பிரம்மாண்டமா சாகிறதுக்கு ஸ்கிரீன் எழுதிட்டு இருந்தவங்க மேல அது விழுந்து செத்து போயிடுறாங்க. பெரிய பெரிய ஆளுகளை கோ டைரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து இறந்துடுறாங்க. அப்போ கதைக்காக யோசிச்சுட்டு இருக்கிற ரியலாக அவனுக்கு நடக்குதுங்க. நடக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதை ஷூட்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் அதை நீ கேட்குறேன்னு சொல்லி அங்கேயே உடனே ஸ்பாட்டில் நடந்துருச்சு. ஓகே, அது இம்மிடியட்டாக தான் நடந்திருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஒரு படமும் எடுக்க முடியாது. இப்போ படம்னா ஒரு ஹீரோவை எப்படி காமிப்பீங்க? 4 பேர் அடிச்சா தான் ஒரு ஹீரோ. எப்படி போய் நீ ஏன் ஹீரோவாகிறேன்னு நான் கேட்குறேன். அவர் எப்படி தான் ஹீரோ ஆகிறது? அது வந்து இந்த உலகத்தோட உன் தலையெழுத்து விதி அப்படிங்கிறதா. இப்போ மக்களுக்கு வந்து யாரையும் அதை அடித்தா தானே ஹீரோவாகிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து இவனை காப்பாற்றணும், இவனுக்கு அறிவே இல்லைங்கிறதுக்கு தான் கடவுள் அவதாரம் எடுத்து வருவார். இப்போ சினிமாவை பார்த்து தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நடக்குது. நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர விசிறின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் மாதிரி ஒரு விசிறியை வச்சுக்கிறத விட உண்மையான விசிறி தான். இப்போ அவர் மாதிரி வந்து ஒரு எளிமையாக ஒரு ஒரு கைண்டாக இப்போ இப்படியெல்லாம் ஒரு எளிமையான மனிதர் இருக்க முடியுமா? இப்படி மாதிரி ஒரு ரோல் மாடல் மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னம்னா, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பிஎம்டபிள்யூ காரில் ஏறி போயிடுவார். ஆனால் அதை நம்பிட்டு தலைவர் வந்து காரெல்லாம் வேண்டாங்கிறாருன்னு சொல்லிட்டு சைக்கிளில் போயிட்டுருப்பான். அதே மாதிரி 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 8 எடுக்காதது ஓய்வில்லைம்பாங்க. ஆனால் இவங்க வந்து படம் நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாந்துருவீங்க. ஓகேங்களா? ஓ, கடைசி 8 அவர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காரு. அந்த அந்த பாட்டில் அப்படி ஒரு இந்த 8 இது நடக்கலைன்னா நீ மனுஷன் இல்லை அப்படின்னுலாம் சொல்லுவார். ஆனால் மனுஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே அமையாது. ஒரு தத்துவத்துக்குள்ளே நான் சொல்கிற 20 கல்யாணம் பண்ணலைன்னா அது ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிறேன். இன்றைக்கி 35 கல்யாணம் ஆகாமலாம் இருக்கிறாங்க. அப்போலாம் அவனெல்லாம் என்ன பண்ணுவான்? அப்போது அது மாதிரி டீமோட்டிவேஷன். நீங்கள் மோட்டிவேஷன் சாங்னா எம்ஜிஆர் வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங். அங்கே பார்த்தோம்னா தூங்கிட்டு இருக்கிறவனே எந்திரிச்சு ஓடணும் மாதிரி பாட்டு இருக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இவங்க வந்து சட்டி சுட்டதாடா கை விட்டதாடான்ட்டு அது ஏற்கனவே கஷ்டமாக இருக்குது. நீ அந்த கஷ்டத்தை தூண்டுற மாதிரி பாட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னம்னா, கஷ்டத்தில் இருக்கேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டும் இருட்டின்னு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இன்றைக்கும் நீங்கள் வந்து தள்ளுவண்டியில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் போட்டுட்டு தள்ளிட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டோரிக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த லவ் ஃபெயிலியர்னா லவ் ஃபெயிலியர் சாங் கேட்கக்கூடாது. லவ் உங்களை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பூ உதிர்ந்துருச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த படம் நடிக்க போயிடுவார். நீ அந்த ஃபிலாசபி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பூ பூக்காது, நீ வந்து வேற ஒரு பூவை பார்த்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் எடுத்தோம்னா தான் மேபி ஆக்சுவலாக அப்படி ஃபெயிலியர் ஆகிறது நல்லது. அப்போ தான் அதை விட உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஓகே, அவங்களுக்கும் பெட்டராக கிடைச்சிருக்கும், நீங்களும் பெட்டராக போய்க்கோங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா லவ் ஃபெயிலியர்ஸ் தான் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தோத்து ஜெயிக்கிற கதையை நீங்க பார்க்க கூடாது, ஜெயிச்சுட்டே இருக்கிற கதையை தான் நீங்க பார்க்கணும். ஒருத்தருடைய பேர் வந்து மாத்திக்கிட்டாரு அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக. அவரை பார்த்து அவரமானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் மாதிரி அவர் பேருக்கு முன்னாடி அவர் என்ன சேர்த்தினாரோ அதே பேரை சேர்த்திட்டாரு. இவர் எந்த பேர்ல பொண்டாட்டி கட்டினாரோ அதே பேர்ல அவர் பொண்டாட்டி கட்டிட்டாரு. இவர் ஸ்கூல் காலேஜ் திருமண மண்டபம் கட்டின மாதிரி இவர் ஸ்கூல் காலேஜ் திருமண மண்டபம் கட்டிட்டாரு. இவர் அரசியலுக்கு வரேன் சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு, அவர் ஒரிஜினலாக வந்து மாட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா? இவரும் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஃபாரின் போறாரு, இவரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஃபாரின் போறாங்க. இந்த ரெண்டு பேத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க தானே, அவரும் ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி கொஞ்ச நாள் சர்வே ஆகுறாங்க. அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, அந்த ஹீரோக்கு இன்ஸ்பிரேஷன்னா அப்போ சிஎம்மா இருந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தான். அவரும் ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரு. அப்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. ஒருத்தரை பார்த்து வந்தவங்க தானே ரோல் மாடல். இப்போ இவரை பார்த்து பேர் வச்சவங்களுக்கும் ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட்டு, இவரும் ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புரட்சி ஸ்டாராக இருந்தவரும் ஃபாரின் ட்ரீட்மெண்ட் போகிறாரு. அவருக்கு ரோல் மாடலாக கொள்கை பரப்பு பாடலெல்லாம் பாடிட்டு படத்தில் பாடுவார் அந்த முதல்வரும் வந்து ஃபாரின் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறான். அப்போது ஒரு முதல்வருக்கு ஒரு முதல்வர் இன்ஸ்பயர் தான் அந்த இடத்துக்கு போகிறீங்க. சார், அப்போ யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் கூட ஆகக்கூடாதா? ஆ, இன்ஸ்பயர்ட் ஆகக்கூடாதுங்கிறேன். அப்புறம் எப்படி யாரை தான் நான் யாரையாவது ரோல் மாடலாக எடுத்து ஆகணுமே? நீங்கள் எதையுமே இன்ஸ்பிரேஷனோ எதையும் வச்சுக்காதீங்க.
அப்படியே வச்சுக்கிறதா இருந்தால் அது ஒரு தனி எபிசோடாக போட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு போய் அந்த டெக்னிக்கை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடணும், ஒரு குருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடணும். அதே மாதிரி இப்போ நான் நிறைய பேட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் பேட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன்னா நமக்கும் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால் நான் குட் எக்ஸாம்பிள் சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நான் நல்லது நினச்சாதான் எனக்கு நல்லது நடக்கும், ஓகேங்களா? இந்த இடத்துல போய் அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்கிற நேரம் எனக்கு ஏதோ ஒன்று என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி நான் யோசிக்கணும். அதனால் இதை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக வந்து வெவ்வேறு கண்டென்ட்டாக அதை பேசிக்கலாம். இதை வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு கோல்டன் வீடியோவாக, இந்த உலகத்துக்கே நன்மை தர வீடியோவாக இதை நீங்கள் கருதிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபில டைரக்டருக்கு இப்படினாச்சு, அந்த டைரக்டருக்கு இப்படியாச்சுன்னு நான் சொல்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து மோசமானவங்க, அந்த நடிகர்களெல்லாம் நீங்கள் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கிறது உணர்ந்தாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க, உணராத வரைக்கும் அதை செய்வாங்க. இதை நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஒன்றோ ரெண்டோ ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. எப்படி போய் கடவுளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும், கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி இந்த கான்செப்ட் தான் உங்களை காப்பாற்றணும், நீங்கள் போய் இந்த கான்செப்டை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்து இதுலேயும் வந்து எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க, எங்கள் கண்டென்ட்டை ஃபாலோ செய்து உங்கள் வாழ்க்கையை கோடீஸ்வரலாக மாற்றிக்கிறதும், ஆரோக்கியமாக மாற்றிக்கிறதும், குடும்பத்தை கொண்டு போய் ஒரு நல்ல பொசிஷன்னு, தோட்டம் அசட் இந்த மாதிரி போங்க, அப்லிஃப்ட்மெண்ட்டில் போங்க. ஜெய் ஹனுமான்.